ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம காடை வறுவல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு முழு காடையை அப்படியே வச்சு தான் ஃப்ரை பண்ண போறேன். உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துடலாம், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். நல்லா காரமான மிளகாவை தான் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளார் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு 3 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், லாஸ்ட்டாக கொஞ்சம் எலுமிச்சை மிளகாய் பிழிஞ்சு சேர்த்துடலாம். 1/2 லெமன் மாதிரி பிழிஞ்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இன்னைக்கு டீப் ஃப்ரை பண்ணல, ஏன்னா ஆயில் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் கம்மியான ஆயில் வச்சு தான் பண்ண போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், இல்லைனா உள்ளே குக் ஆகாமல் இருக்கும், மேலே சவந்து வந்துடும். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணலை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ஆயிலும் அவ்வளோ வேஸ்ட் ஆகாது, அதே சமயம் டீப் ஃப்ரை பண்ண மாதிரியே நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்னு. அப்புறம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.